மொபைல் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சா, இல்லை அடிக்கடி பாஸ்வேர்டு மாற்றிட்டு மறந்து போயிட்டீங்களா, இல்லை உங்கள் குழந்தைங்கிட்ட மொபைல் ஃபோன் கொடுத்துருப்பி அவங்க தவறுதலாக பார்த்தீங்கன்னாக்க அடிக்கடி அன்லாக் பண்ண ட்ரை பண்ணி லாக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் இருக்கலாம், இல்லை பின் லாக் இருக்கலாம், இல்லை நம்பர்ஸ் லாக் இருக்கலாம், எந்த வித லாக்காக இருந்தாலும் நம்ம சொல்ல ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும், உங்கள் மொபைலில் நீங்கள் போட்டிருக்க பாஸ்வேர்டு மறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஈஸியாகவே உங்கள் மொபைலோட பாஸ்வேர்டு நீங்களே அன்லாக் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்கள் மொபைல் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு நீங்கள் மறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்து வால்யூம் அப் பட்டனையும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பவர் பட்டனையும் ரெண்டுத்தையும் சேம் அழுத்தி பிடிச்சி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக லோகா வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரீபூட்டு, வைப் டேட்டா, கனெக்ட் வித் எம்ஐ அசிஸ்டன்ட், சேஃப் மோடுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீபூட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வைப் டேட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா வைப் ஆல் டேட்டான்னு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே கிளிக் வந்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டில் பார்த்தா உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எரேஸ் ஆனதுக்கப்புறம் பேக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா போதும், இப்போ ரீபூட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீபூட் சிஸ்டம் இருக்கும், அதுக்கு ஓகே பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஒரு நிமிஷம் ஆகும். ஒரு ஒன் மினிட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல் வந்து பூட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பூட்டப் ஆகிடுச்சு. பூட்டப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும், அதில் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லேங்குவேஜ் இருக்குது, அது கொடுத்துட்டு லேங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்து உங்களுக்கு ரிலீஜன் செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா இந்தியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டுவாங்க, அதுக்கு சில அக்ரிமெண்ட்டில் போட்டு நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடமா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்து உங்களுக்கு ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும், அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கூகுள் சர்வீஸ் வரும், அதில் பண்ணி மேலே தள்ளி விட்டு கீழே அக்செப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒன்லி ஸ்க்ரீன் லாக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டு ஆப்ஷன் காட்டும், அது கீழே வந்து ஸ்கிப்புன்றது ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ஒரு அடிஷ்னல் செட்டிங்ஸ் வரும், அதுக்கு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு செட்டப் லான்ச்னு ஆப்ஷன் ரெண்டு காட்டுவாங்க, அதில் உங்களுக்கு எந்த லான்ச்சு தேவை செட்டப் பண்ணிட்டு நீ இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஸ்டெப் கம்ப்ளீட்டுங்கிறதுக்கப்புறம் ஓகே படுத்தா போதும். இப்போ பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே லோடாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைலில் கூட எல்லா அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஏரம் இருக்கும், அது கிளிக் பண்ணாங்கன்னா போதும், இப்போ உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிட்டு இப்போ உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்காக நீ எந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் போட்டிருக்கக்கூடிய பேட்டர்ன் லாக் இருந்தாலும், பின் லாக், நம்பர் லாக், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி எந்த வித லாக்காக இருந்தாலும் ஜஸ்ட் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும், அந்த பேட்டர்ன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, எந்த ஒரு லாக்காகவும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஈஸியாக அன்லாக் பண்ணிக்க முடியும். இனிமேல் யாருடைய மொபைலாக இருந்தாலும் சரி, அவங்க மொபைல் வந்து பாஸ்வேர்டு மறந்து போய்ட்டு உங்கள்கிட்ட சொன்னாலும் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும், நீங்கள் ஈஸியாக நீ அன்லாக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சது மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.